Hi guys! I know it has been so long. நாங்கள் ஒரு லாங் வீடியோ போட்டு மிச்ச நாளைக்கு பிறகு வந்திருக்கோம். கொஞ்ச நாள் ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. சாரி கைஸ். இது நாங்கள் ஒரு டே அவுட் போனோம் ஃபேமிலியோட டூ சில்ட்ரன்ஸ் பார்க் பார்லஸ் கம்மில் இருக்குது. வா வா வா. இட் வாஸ் அ சடன் பிளான். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் சும்மா போனது. என்ன இருக்கும், என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ண. மார்னிங் சண்டே சர்ச் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போனது தான். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டாக என்ட்ரன்ஸில் இருந்த ஒரு ஃபிஷ் ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்து அழகழகான ஃபிஷஸோட அழகான டேங்க்ஸ் என்ன வேணுமோ வாங்கிக்கொள்ளலாங்க. அங்கேயே ஃபிஷ் ஸ்பா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசை செய்கிறதுக்கு, பட் ஆக்கள் சொல்கிறனால ஒரு பயம், அந்த ஜெர்ம்ஸ் பரவும் அது இதுன்னு. சரி பரவாயில்ல, ஒருக்கா செஞ்சால் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி காலை விடுவோன்னு விட்டது தான். ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கிட்ட கால்கிட்டே வர நேரம் அப்பா ரொம்ப பயமாக இருந்துச்சு. சொல்லவே முடியலை. இப்போ நினச்சாலும் காலெல்லாம் கூசுது ஒரு மாதிரி. அப்புறம் ஸ்லோலி ஸ்லோலி அப்படியே காட் யூஸ் டு தட். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து ஸ்லோவாக வெளியே போகலான்னு பார்த்து கொண்டு இருக்க நேரம் ஒரு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸ்பைடர்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே சில்ட்ரன்ஸ் பார்க் தானே, அப்படியே சில்ட்ரன்ஸே கொஞ்சம் விளாட்டு காட்டுறாரு போல். அப்புறம் அங்கிட்டு மை ஃபேவரட் பிளேஸ், ஓ மை காட் இட் காட் மை ஹார்ட், அந்த மாதிரி அவ்வளோ பிளான்ஸ், அவ்வளோ இன்டோர் பிளான்ஸ், அவ்வளோ அவுட்டோர் பிளான்ஸ், ஃப்ளவர் பிளாட்ஸ், கேக்டஸ் வெரைட்டிஸ், ஓ மை காட், சொல்லவே முடியாது. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இங்கிட்ட ஸ்டால்ஸ் நிறையா இருந்துச்சு. அவங்க எல்லோரும் குட்டி குட்டி பிஸ்னஸாக பண்ணுற ஸ்டால்ஸ் மாதிரி தான். ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் அக்சசரிஸ் எதுனாலுமே இருக்குது. ஆனால் ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அவ்வளோ வெயிட். அப்படியே குளு குளுன்னு ஒரு வாட்டர்மேலன் ஜூஸ், இன்னொரு ஆள் நாராங் ஜூஸ். ஆனாலும் இந்த வெக்கையிலையும் சூடாக உரப்பாக சோளம்தான் வேணும்னு கார்ன் வாங்கி சாப்பிட்டவங்களும் இருக்காங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்து போய்க்கொண்டு இருந்தோம். ஹியர் வி ஆர் டு த போட் ரைடிங் பிளேஸ் போனோம். போட் ரைட் பண்ணுவோமா வேணாமான்னு ரெண்டு மனசோட தான் போனோம். சரி பண்ணி தான் பார்ப்போமேன்னு இறங்கினோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு போட் கிடச்சிச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஸ்லோவாக அது எல்லாருமே பண்ணணும், எல்லாத்தையும் கஷ்டம். எல்லாருமே பெடல் பண்ணால் தான் அந்த போட் மூவ் ஆகுது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் முன்னுக்கிறக்காக்கள் பண்ணால் பின்னுக்கிறக்காக்கள் ஜாலியாக இருக்கலாம். பார்த்தா நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நாலு பேரும் அதில் உட்காந்துருக்கவங்க பண்ணால் தான் அது மூவ் ஆகுது. அப்படியே பண்ணி அவங்க கொடுத்தாங்க ஒரு இடம், அது வரைக்கும் போகலாம், நீங்கள் போயிட்டு பார்க்கலான்னு. இங்கிட்டு போயிடாதீங்க முட்டிடும், அங்கிட்டு போயிடாதீங்க முட்டிடும், முன்னுக்கு ஒரு போட் வந்தாக்காகணும், பின்னுக்கு ஒரு போட் வந்தாக்காகணும், ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதை நினச்சே பயம் பிடிச்சிருச்சு. ஒரு ஆள் காலை விட்டாலும் மற்றால் பாவோம்ல. அதனால் எல்லோரும் சேர்ந்து பேடல் பண்ணோம் பண்ணோம் பண்ணோம். ஃபஸ்ட்டு அவங்க காட்டுற நேரம் இவ்வளோ தான் இடம் போயிட்டு வரலாமா, அதை தாண்டி போக முடியாதா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பண்ண பண்ண அப்பா அதில் ஹாஃப் வேலையே போதும்ப்பா. சாரி சாரி சாரி, டிஸ்ட்ராக்ட் ஆகிறாதீங்க. உங்களுக்கு இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ், எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடுச்சு. வாங்கின பிளான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் லஞ்சை அங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பை காய்ஸ்.